கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது சோழ நாட்டுத்தலம் பாண்டி நாட்டுத்தலம் கொங்கு நாட்டுத்தலம் இப்படி ஒவ்வொரு பதிகளாக பார்த்த நாம் தொண்டை தலங்களையும் நிறைவு பெற இருக்கின்றோம் தொண்டை நாட்டில் இருக்கும் முப்பத்தி இரண்டாவது தலம் இரும்பை மாகாலம் மகா காளேஸ்வரர் என்ற நாமத்தோடு இறைவன் அருள்பாலிக்கும் தலம் குயில் மொழி அம்பிகையாக அம்பிகையானவள் இங்கே குடிக்கொண்டு இருக்கின்றாள் இந்த தலத்துக்கு நாங்க எப்படி போலாம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அழகான தலங்கள் புதுச்சேரியிலிருந்து திண்டிவனத்துக்கு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த திண்டிவனம் மார்க்கமா வந்தோம்னா இந்த தலத்தை வந்து அடையலாம் இது மாதிரி பல தலங்களுக்கு நிறைய தலங்களுக்கு பாடிநூத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தெட்டுன்னு அந்த எண்ணிக்கையை ஏற்றினதுக்கான பெரும் பங்கு காழியூர் பிள்ளை சம்பந்தரையே சாரும் இந்த தலத்தை பார்க்காத சிவனடியார்கள் கூட நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் வசதி இல்லாத சமயத்திலையும் சம்பந்தர் ஒவ்வொரு இடமா தேடி 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 பதினாறாயிரம் பாடல்கள் கொடுத்துருக்காருனா அவர் பக்தி எல்லாம் தானே காலம் சென்றும் எவ்வளோ ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் அவருடைய புகழ் மேலோங்கி இருக்கிறது சம்பந்தரால் பாடல் பெற்ற முப்பத்தி இரண்டாவது தொண்டைத்தலம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுவாமியினுடைய லிங்க திருமேனி மூணா பிளவுபட்டிருக்கும் ஆஹ் சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்ற திண்டிவனம் பக்ரகாளி ஆலயத்துல மூன்று முகங்களாக இருக்கும்னு அப்படியேன்னு சொன்னேன் இல்லையா அகோர முருகம் அகோரமுகம் வாமதேவம் தத்புருஷன் புருஷம் ஆனா இங்க லிங்கமே பாத்தீங்கன்னா மூணா பிளவு இருக்கும் மூணுத்துக்கும் மூணு பட்டயம் வைத்து அவர்கள் அலங்காரம் செய்து வழிபாடு செய்வார்கள் அது மூன்றையும் பக்தர்கள் மும்மூர்த்திகளின் அம்சமாக கொண்டாடுவார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்ற மும்மூர்த்தியின் அம்சம்னா யாரு ததாத்திரியர் அப்படி ஒரு தத்துவமாக போற்றப்படக்கூடிய ஆலயம் இது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகு இருக்குது ஒரு இடத்துல நின்று பார்த்தா அம்பாளையும் பார்க்கலாம் சுவாமியையும் பார்க்கலாம் நடராஜர் சிவகாமியையும் பார்க்கலாம் அக்னி வளையத்துக்குள்ள அப்படி கால் மடக்கியபடி அந்த கோலத்துக்கு பேரு சந்தோஷ கோலமா அப்படி ஒரு சந்தோஷ கோலத்தில் அக்னி வளையத்துக்குள்ள நிற்கிற நம்ம நினைச்சு மச்சிச்சோ இவரே ஒரு தழல் இவரை சுற்றி அக்னி வளையம் எவ்வளோ சுடும் இல்லையா சந்தோஷ கோலத்தோடு இருக்கின்றார் அப்படி எவ்வளவு ஒரு அக்னி பரீட்சை மாதிரியான ஒரு இக்கட்டான நிலையில இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம மேலே சில சமயம் தவறான பழி விழும் இல்லை ஒரு பெரிய சோதனை காலமாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அருள்மிகு மகா காளேஸ்வரருடைய அருளால் அந்த பழி நீங்கிவிடும் அங்கே ஒரே சமயத்தில் இந்த மூணு பேரையும் பார்க்கலாம் நடராஜர் சிவன் பார்வதி பிள்ளையார் சுந்தர விநாயகர் என்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றார் இங்கே முருகப்பெருமானும் தேவியரோடு அருள் பாலிக்கின்றார் ஆறுமுக கடவுளாக அம்பாள் பார்த்தீங்கன்னா தாமரை பீடத்தின் மீது மகாலட்சுமி அம்சத்தோடு அருள் பாலிக்கின்றாள் அதனால் செல்வ வளத்தை அள்ளி தரும் ஆலயம் இங்கே கடுவெளி சித்தர் அப்படின்ற ஒரு சித்தர் வந்து வந்தார் ஊரில் பஞ்சம் வரப்போதுன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு முக்காலமும் உணர்ந்தவர்கள் தான் ஞானியர்களும் சித்தர்களும் வரப்போகும் பஞ்சத்தை தடுப்பதற்காக அந்த ஊர் மக்கள் அவர்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க அவர்களில் அன்பில் அப்படியே உருகி இந்த வரப்போகும் பஞ்சத்தை எப்படியாவது தடுத்து இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு கோயில் கிட்ட இருக்கிற ஒரு அரச மரத்தின் கீழே உட்காந்து அவர் தவம் பண்றார் கோயிலின் தலை விர்க்கம் பொண்ணை ஆனா இருக்கக்கூடிய அரச மரத்தின் கீழே அமர்ந்து தவம் பண்றார் அவர் தவம் பண்ண பண்ண பசி பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா அது கொஞ்ச காலத்திலே போயிடணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் அவர் இருக்கார் ஆனா அந்த ஊர் மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒழுங்கா வளமா இருந்த ஊருக்குள்ள இவர் வந்து ஏதோ உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சார் கொஞ்ச நாள்லேயே பசி பட்னி பஞ்சம்னு வந்துருச்சு அவர் இருந்ததோ வரப்போவது அறிந்து அது சீக்கிரம் தீருவதற்கு மன்னனின் என்னமோ இவரால் தான் வந்ததும் நான் சித்தர்களை நம்பவே முடியாதுதான் சித்து வேலை பண்ணிடுவாங்க மக்கள்லாம் வாடி தவிக்கிறாங்கன்ற எண்ணம் மன்னனுக்கு வருது இவருடைய தவத்தை கலைத்தால் பஞ்சம் தீந்துடும் யாரோ தவறா ஒரு அறிவுரை கொடுக்க ஒரு அழகான பெண்ணை போய் நீ மயக்கி அவர் முன்னாடி ஆடி அவருடைய தவத்தை கலைச்சு அவருடைய சித்தர் தன்மையை இழக்கவேன்னு அனுப்புற அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா சிவபக்தை நாட்டுக்காக ஊருக்காக மக்கள் சிவத்தொண்டர்களுக்காக வந்து ஆடுகின்றாள் இது அறிந்த சித்தருக்கு அந்த பொண்ணை தண்டிக்க ரொம்ப வருத்தம் நம்ம எவ்வளோ நல்ல ஒரு விஷயத்துக்காக பண்ணுறோம் ஆனால் தீராத பழி நம்ம மேல விழுது நம்ம என்ன நல்லதா இருக்கோம் ஆனால் யாராவது வந்து ஏதாவது சொல்லிவிடுவாங்க நம்ம மேல பழி விழுந்துடும் சித்தருக்கு அது புரியுது அதனால என்ன பண்றார் கண்ணை திறந்து தவத்தை நிறுத்தி சித்தர் வாழ்க்கையும் விட்டுட்டு இந்த ஊர்லயே இந்த பெண்ணையோடு ரொம்ப நாள் வாழறார் சாதாரண ஒரு பக்தரா சிவத்தொண்டு செய்கிறார் இறைவா என்னுடைய சித்த வேலை சித்த அறிவை வைத்து சீக்கிரமாக பஞ்சத்தை தீர்க்கலான்னு பார்த்தேன் இவங்க தப்பாக நினைச்சு அதை கெடுத்துட்டாங்க அதனால் நான் சிவ தொண்டு செய்கிறேன் இதை ஏற்றுட்டு சீக்கிரம் இங்கே இருக்கக்கூடிய நல்ல மக்களின் பசி பஞ்சத்தை தீர்க்க வேண்டும்னு அவர் செய்யும் பொழுது இறைவன் அவருடைய தொண்டினால் மெச்சு மழையை வரவழைக்கின்றார் மழை வந்த உடனே யாருக்கும் இவரால வந்ததுன்னு தெரியாது இவர் தான் ஒரு தவறான எண்ணம் இருக்கே திருவிழா கொண்டாடுகின்றார்கள் இந்த பொண்ணு ஆடல் பாடல் எல்லாம் சிறந்தவள் யார் இந்த சித்தரோடு இருக்கும் பெண் இறைவன் வரும் பொழுது அந்த காலத்துல தேவர்கள் அடியார்கள் என்ற மாபெரும் சிவத்தொண்டர்கள் முன்னாடி ஆடிக்கொண்டே வருவார்கள் இந்த பெண் தான் இறைவனுக்கான அந்த ஆடல் உபச்சாரம் அது வந்து ஒரு வகையான உபச்சாரம் பாடல் ஆடல் இதெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பிப்பார்கள் அப்படி இந்த பெண் தான் ஆடிக்கொண்டு வருகின்றாள் அப்படியே வேகமாக ஆடிண்டே வரும் பொழுது அவளுடைய சிலம்பு அப்படியே அருந்து விழுது அச்சுச்சோ அந்த சிலம்பு விழுந்துடுச்சே அவ ஆடுறதை நிறுத்திடக்கூடாது இறைவன் ஏகாந்தமாக அந்த ஆடலை பார்த்து மக்கள் அழகாக பக்தியோடு இருக்க வரும் பொழுது இது எதுவும் தடைப்பட்டுடக்கூடாதுன்னு இந்த சித்தர் என்ன பண்ணுறார் சீக்கிரம் போய் அந்த சிலம்பை டக்குன்னு அவளுடைய காலில் மாட்டி விட்டுட்டார் இதை ஊர் மக்களோடு பார்க்கும் பொழுது பார்த்திங்களா இவரை போய் நம்ம நினைச்சோமே சித்தர்னு அந்த பெண்ணுக்கு அடிமையாக எப்படி போய் சிலம்ப மாட்டி விட்டார் பார்த்திங்களான்னு இவர் மேலே இருந்த பழிப்பாவும் இன்னுமே அவதூறாக மாறிடுச்சு அப்போ தான் அவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு இன்னும் என்ன என்ன தப்பாக நினைக்கிறீங்களா இறைவா நான் சித்தராக இருந்து இந்த பஞ்சத்தினை சீக்கிரம் தீர்வதற்காக முன்பே அறிந்து தவம் செய்தது உண்மையானால் இந்த மக்களுக்காக சித்தர் வாழ்க்கையும் விட்டுவிட்டு உன்னோடு தொண்டு புரிந்து இந்த பஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று நான் தொண்டு செய்து இன்றும் அந்த ஆடல் தடைப்படக்கூடாது என்று பெண் மீது மோகம் கொள்ளாமல் நான் அவளுடைய கால்களில் சலங்கை அணிவித்தது சிலம்பையோ சலங்கையோ அணிவித்தது உண்மையானால் உன்னுடைய லிங்கத் திருமேனி பிளவுபடட்டும்னு என்று அப்பதான் இறைவனுடைய லிங்க திருமேனி அவருடைய உண்மையான பக்திக்கும் தவத்திற்கும் சான்றாக மூன்றாக பிளவுபட்டு இறைவன் மும்மூர்த்தி அம்சமாக அருள் பாலிக்கின்றார் அப்ப எப்பேற்பட்ட பழி நம்ம மேல செய்யாத குற்றத்திற்கு விழுந்தது என்றால் தயவு செய்து இந்த அற்புத தலத்திற்கு வாருங்கள் அவர் சித்தராக இருக்கும் பொழுது எவ்வளவு தவம் பண்றான் தெரியுமா இவனுக்கு பஞ்சத்தை கொஞ்சம் தீத்துடுங்களேன் அப்படின்னு இந்த சித்தர் பண்ற தவத்தை அம்பிகை குயில் வடிவத்தில் இருந்து கண்காணித்து கொண்டே இறைவனுக்கு சிபாரிசு செய்ததால் அம்பாளுக்கு குயில் மொழி அம்மை அதனால் தீராத பழி தீர வேண்டும் பாவங்கள் தீர வேண்டும் வாருங்கள் கலைகளில் பாடல் இசை இந்த மாதிரி இருக்கக்கூட கலைஞர்கள் மேம்பட வேண்டும் என்றால் இசை மொழி இருக்கக்கூடிய இங்கே குழல் மொழி குயில் மொழி அம்பிகையையும் அருள்மிகு மகா காலேஸ்வரரையும் தரிசனம் செய்தால் நல்ல ஒரு கச்சேரி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் தீராத பழிகள் தீரும் நல்லதொரு வாழ்வும் கிடைக்கும் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க